நாம இந்த வீடியோல சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். இந்த டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுக்கு நான் முதல்ல பொடி பொடியா ஆனியனை கட் பண்ணியிருக்கேன், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி. இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு வரணும். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்க, நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தண்ணி, இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான தண்ணி, நீங்கள் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக விட்டுக்கலாம், தண்ணியாக வேணும்னாக்கா கொஞ்சம் நிறைய தண்ணியும் விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நல்லா சுண்டி வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு, நல்லா மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு, கிட்ட பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட சுவையான தக்காளி சட்னி ரெடி. ரொம்ப சிம்பிள் மெத்தட், பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம் ஈஸியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.